ஜாலி சென்டிமெண்ட்லாம் நோ, இப்போ ப்ராஜெக்டை நம்ம சக்சஸ் பண்ணுறோம். ஓகே தாயே படவட்டமா, தேங்க்யூ. என்னாச்சு? The mobile number you have dialed is currently not reachable. Please try again later. ஹலோ, ஹலோ ஆண்டி. ஆ ஓகே. ஹலோ ஆண்டி, இங்கே வரலையே ஆண்டி? நோ 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 ஆண்டி, நோ நோ ஆண்டி, நோ ஆண்டி. வரலையே, எங்க போயிருப்பாவ? எங்க போயிருப்பா? எங்க போயிருப்பாவ? பட்டாபிராமம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் தேடணும். ஓகே, தேடியும் கிடைக்கலையே மச்சான். மூணு நாள் ஆச்சு, ஆளே காணும் மச்சான். டேய் இங்க பாருடா, நேற்று ஒரு பெண்ணை கடத்தி கற்பழித்தனர், அடையாளம் தெரியவில்லை. நோ 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 மச்சான், அப்ளை இருக்குடா மச்சான், அப்ளை இருக்குடா மச்சான், அப்ளை இருக்குடா மச்சான், அப்ளை இருக்குடா மச்சான், வாடா அப்ளை இருக்குடா மச்சான், ஹாஸ்பிடல்ல போய் பாரு, அப்ளை இருக்குடா தெரியலப்பா. அந்த பொண்ணு போலீஸும் வரல, ஆம்புலன்ஸும் வரலப்பா. Thank you.
நல்லாச்சு. எங்கடா போயிருப்பா? போன் எடுத்துருக்கணும்டா. நிஷா, நிஷா நீ எங்கடா இருக்க? நீ ஏன் திருச்சியில நிஷா வீட்டுக்கு போய் நேர்ல பார்க்க கூடாது? நோனோ, நீ நேர்ல போய் பாரு. அதான் சரிப்பா. மச்சான், போலீஸ்ரா. பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போடா. நிஷா, நிஷா, நிஷா. நிஷா என்னாச்சு? நிஷா எப்படி? நிஷா என்ன நிஷா இது? நிஷா நடா, பாரா எப்படி கதறி இருக்கா பாரா. ஒரு அஞ்சு நிமிஷம் போன் எடுத்த என்னடா? உன்னால பிரதாப், நீ ஏன் போன் எடுக்கல? நான் எதுக்காக போன் பண்ண தெரியுமா? ரொம்ப நாளைக்கு பின்ன அப்பாவோட சொந்தமா பேசி முடிச்சுட்டாங்க. கல்யாணமா, நான் எவ்வளவு போராடி பார்த்தேன்டா, என்னால முடியல. அதோ வீட்டை விட்டு கிளம்பிட்ட. நமக்காக உன்னை தேடி திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்த அங்குதான் மயக்கம் தெளிஞ்சு பார்த்த. டாக்டர் பேசிட்டு இருந்ததை கேட்ட, பிரெயின் டியூமர்னு சொன்னாங்கடா. முத்தி போச்சம்மா, இன்னொரு மயக்கம் வந்தா. அத போன் பண்ண, பட் நீ போன் எடுக்கல. நீ வருவ, நான் இருப்பனா? கூட எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்ட. இப்படி கனவு போக நினைச்சு கூட பாக்கல. நான் உன்னை விட்டு எப்படா? நீ என்னை விட்டு எப்படா? நல்லபடியா தொடங்கலான் இருந்தேன். போச்சு போச்சு போச்சு. என் வாழ்க்கை ஒரு பாடம். கையெடுத்து கும்பிடுறேன். போன அட்டன் பண்ணுங்க பிளீஸ். அலட்சியப்படுத்தாதீங்க பிளீஸ் பிளீஸ். பிரதாப் மட்டும் இல்லைங்க, சில பேர் இந்த அலட்சியம் காட்டுறாங்க. ஃபோனை எடுங்க, மிஸ்டு கால் வந்தாலும் யார் என்னன்னு விவரம் தெரிஞ்சுக்குங்க. இதையும் அலட்சியம் பண்ணா சாரி. ஃபோன் வரப்போ என்ன வேலை இருந்தாலும் ஜஸ்ட் 5 seconds பேசலாமே. முன்னெல்லாம் ஒரு ஊரில் டெத்தானா தபால் தந்தி தான்.
அது அவன் கைக்கு கிடச்சி அவன் வந்து சேர்றதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சிடும். முகத்தை கூட பார்க்க முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. கடவுள் கொடுத்த பொக்கிசம், மனிதன் கண்டுபிடிச்ச கைபேசி, உடனே உடனே எல்லாத்தையும் அறிஞ்சிக்கலாம், ஆபத்தெல்லாம் தடுத்துக்கலாம், நல்லது கெட்டதை ஃப்ராக்ஷன் ஆஃப் சயின்ஸில் தெரிஞ்சுக்கலாம். அதை விட்டுட்டு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் டென்ஷனாலையும் ஜஸ்ட் 5 seconds அட்டன் பண்ணாமல் போனால் என்றைக்கும் பார்க்க முடியாத உயிர், என்றைக்கும் கிடைக்காத பாசம் எப்போவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஜஸ்ட் 5 seconds. ஓகே ஓகே.